வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் ஆன்மீக செய்திகளுக்காக சுகந்தாத்த செய்தர். புது வருட பிறப்பினை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் புது வருட பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் குரு சிவஸ்ரீ கமலேஸ்வர சர்மா குருக்களின் தலைமையில் புது வருட பிறப்பு சிறப்பு பூஜை நடாத்தப்பட்டது. இன்று காலை விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாமாங்கேஸ்வரருக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்று புது வருட பூஜை இடம்பெற்றது. நாட்டில் பீடித்துள்ள துன்பங்கள் நீங்கி நாடு வளமைக்கு திரும்பவும் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ ஆசி வேண்டியும் பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆலய நிர்வாகத்தினால் புதிய ஆண்டினை குறிக்கும் வகையிலான பஞ்சாங்க நாட்காட்டியும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மலர்ந்துள்ள புத்தாண்டில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் ஆசி என்னும் கருப்பொருளில் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட வழிபாடு நடைபெற்றது. மலர்ந்துள்ள புத்தாண்டினை வரவேற்று உலகெங்கும் வாழும் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதல் ஈடுபட்டு வரும் நிலையில் ஹட்டன் பிரதேச மக்கள் சமய சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மலர்ந்துள்ள புத்தாண்டில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் ஆசி வேண்டி இன்று காலை சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். நுவரெலியா மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் புத்தாண்டை வரவேற்று விசேட பூஜை வழிபாடுகள் ஆலய பிரதம பூரண சந்திரநாத சர்மா குருக்கள் தலைமையில் நடைபெற்றன. பூஜை வழிபாடுகளில் ஹட்டன் பிரதேச பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கணபதி பிரஜோதஜாதயோம் கணநாதாய் மகாங்கஜானாய் மகாயப்ப சுவாமா ஜபகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வராய் மகாசுப்பிரமணியதே. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலும் புதுவருட விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. புதுவருடத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் பெருமளவிலான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கொழும்பு புதிய கதிரேசன் ஆலயத்திலும் புது வருட சிறப்பு பூஜைகள் இன்று காலை நடைபெற்றன. கொழும்பு செட்டியார் தெரு நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் புதிய கதிரேசன் ஆலயத்தின் புது வருட சிறப்பு பூஜைகள் இன்று காலை நடைபெற்றன. சிவாச்சாரியார் கிரியா சாதக வாரதி சிவாச்சாரிய கலாமணி சிவஸ்ரீ வைத்தியநாத வைகுந்த சிவாச்சாரியார் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் ஐயப்ப சுவாமியின் ரத பவனி பெருவிழா நாளை நடைபெறவுள்ளது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் மகர ஜோதி பெருவிழாவில் நாளை ஐயப்ப சுவாமியின் ரத பவனி நடைபெறவுள்ளது. ரத பவனி பெருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். சுவாமி சரணம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் 43வது ஆண்டாக நடைபெற்று வருகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே நாளைய தினம் 2/1/2024 செவ்வாய்க்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய ரத பவனி பெருவிழா தேர் திருவிழா. இந்த ரதோற்சவமானது கடந்த 43 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு உன்னதமான உற்சவம். பட்டத்து யானை ஆடிவர
தமிழ் நாதசுர கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலையணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரங்களை ஒழித்து வர கரகாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் தீப்பந்த விளையாட்டுகள் என்று பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளோடு இந்த ரதோற்சவமானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த தேருற்சவம் பொது உபயமாக நடைபெறுவது. தேருற்சவம் நிறைவு பெற்றதும் பச்சை சாத்தப்பட்டு சுவாமி உள்ளே வந்ததும் விசேஷமான பிராயச்சித்த அபிஷேகத்தோடு சகல் அடியார்களுக்கும் அன்னதானம் இந்த அன்னதான பிரபுவாகிய ஐயப்பனுடைய இந்த அன்னதான பூஜை சிறப்பாக நடைபெறும். கடந்த 32 ஆண்டுகளாக இந்த சாஸ்தாபுரத்திலே நடைபெறுகின்ற தேர் திருவிழாவிலே ரதோத்சவத்திலே அன்னதானத்தை உபயமாக செய்து கொண்டிருக்கின்ற மனோன்மணி அம்மாசாமி அவருடைய குடும்ப உபயமாகவும் யோகன்சாமி அவருடைய குடும்ப உபயமாக இந்த அன்னதான பூஜை சிறப்பாக அன்றைய தினம் பிராயச்சித்த அபிஷேகத்தோடு சிறப்பாக நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பிற்பகல் 4:30 மணிக்கு சுவாமி ஐயப்பனுக்கு தீபாராதனை நடைபெற்று 5 மணிக்கு தேரிலே ஆரோகணித்து வீதி வலமாக வந்து 9 மணிக்கு மீண்டும் சுவாமி உள்ளே வந்து பச்சை சாத்தப்பட்டு பிராயச்சித்த அபிஷேகத்தோடு அன்னதான பூஜை நடைபெறும். சகல் அடியார்களுக்கும் ஐயப்பனுடைய திருவுளெல்லாம் கிடைக்க வேண்டும். உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய திருவுள் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இந்த ஐயப்பனுடைய தேர் திருவிழாவிலே கலந்து இறைவர்களை பெற்று ஏகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சுவாமி சரணம். யாழ்ப்பாணம் வடமராட்சி வெள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் திருவனந்தல் பூஜை விரதம் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் திருவனந்தல் பூஜை விரதம் நேற்று நடைபெற்றது. அபிஷேகம் மார்கழி நோன்பு பூஜை விசேட பூஜை வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி உள்வீதி வெள்ளிவீதி வெள்ளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். களத்துறை ஸ்ரீ கதிரேசன் கோவிலில் விசேட மலையாள பூஜை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. காலி மாவட்டம் களத்துறை ஸ்ரீ கதிரேசன் கோவிலில் நேற்று நடைபெற்ற மண்டல பூஜை வழிபாட்டில் விசேட மலையாள பூஜை நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பூஜை நடைபெற்றது. இதில் பெருந்திரளான ஆடியார்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர்.
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் மகரஜோதி பெருவிழாவில் 45வது நாள் பூஜை நேற்று நடைபெற்றது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம் நடாத்தும் 43வது ஆண்டு மகரஜோதி பெருவிழாவில் 45வது நாள் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பூஜை நடைபெற்றது. சாஸ்தாபீடத்தின் இளவரசன் சுபஸ்ரீ சாம்பசிவ மணிகண்ட சர்மா, சிவஸ்ரீ சபாரத்ன குருக்கள், யசோதர குருக்கள், சிவஸ்ரீ குவதாச குருக்கள், விம்ஸ்ரீ ராங்கன், பவித்ர சர்மா ஆகியோர் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர். வெளிகால பூஜை வழிபாட்டில் அடியார்கள் வழிபாடு செய்தனர். திருமுருகண்டியில் தெய்வீக கிராம நிகழ்வு நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவு திருமுருகண்டியில் தெய்வீக கிராம நிகழ்வு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் துணைக்களத்தின் அனுசரணையுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் தெய்வீக கிராம நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் ஆலய வழிபாடு மற்றும் கோமாதா பூஜையுடன் ஆரம்பமாகி திருமுருகண்டி இந்து வித்யாலய மண்டபத்தில் முருகண்டி பிள்ளையார் ஆலய அறநெறி பாடசாலை மாணவர்களின் கடவுள் வாழ்த்து, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அதிதிகளின் உரைகளும் இடம்பெற்றதுடன் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலய அறநெறி பாடசாலையில் புதிதாக இணைந்த மாணவர்கள் உட்பட சுமார் 100 மாணவர்களுக்கு தெய்வீக அன்பு சிறுவர்கள் திட்டத்தின் கீழ் கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், திருமுருகண்டி இந்து வித்யாலய அதிபர் பேரின்பநாதன், இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சி மோகனராசா,
திருமுருகண்டி கிராம அலுவலர் குகநாதன், திருமுருகண்டி பிரதேசத்தின் சமூக அமைப்புகளின் தலைவர்கள், அறநெறி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அந்த தகவல்களுடன் இன்றைய நாளுக்கான ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.